நீங்கள் கலைஞர் கருணாநிதினு சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கீங்க சார். நீங்கள் நானே பொண்ணாக இருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் சார்னு சொன்னேன். சார் மோகன்பாபு சார் நானும் வர்றேன்னு சொன்னாரா? அப்புறம் நான் வர முடியாதோ, எனக்கு தலைவலி பேக் பெயினும், நான் வர முடியாதோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டானார். எனக்கும் மனதளவில் மிகவும் பிடித்த தலைவர் கலைஞர் கருணாநிதி சார். தமிழுக்கே பாதுகாவலராக நம்ம கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி சார். இதுக்கு டைலாக் சொன்னவனா ரொம்ப இஷ்டம், பட் இது உண்மை. ஒரு தெலுங்குக்கார் அதர் ஸ்டேட், அதான் சொல்ல போறேன். இதுக்கு ஒன்றும் பணம் கொடுக்கல அவரு, அவரு பிளஸ்ஸிங்காக நான் வந்தேன். கலைஞர் கருணாநிதி சாரோட பிளஸ்ஸிங்காக நான் வந்தேன். மறைந்த அண்ணாவின் இதயத்தில் இருந்தவர் இன்று அவருடன் மயானத்திலும் இணைந்திருக்கிறார். மோகன் பாபு யாரு எப்படி உங்களுக்கு தெரியாது, எல்லாருமே ஆல் ஆக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆந்திராலேருந்து வந்திருக்கேன், இங்கே பாலுன்னு பார்த்த உடனே பயம் இருக்கு எனக்கு, தெரியுமில்ல பாலு. அவர் பார்த்த உடனே மத்ராஸுக்கு அவர் சொல்லிதான் வரணுமா நானும் அப்படிலாம் சொன்னார். அவர் என்ன சார் சொன்னீங்களே இல்லையா சொல்லையா? ஓகே, வெரி குட். திருப்பதி சித்தூர் டிஸ்ட்ரிக், அங்கே ஒரு ஸ்மால் வில்லேஜ். எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். எனக்கு ஓன்லி 3 ஏக்கர்ஸ் லேண்ட், லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என் பேர் பக்தவத்சலம் நாயுடு. அப்புறம் அங்கேருந்து மத்ராஸில் படிக்கணும்னு சொல்லி, எதுக்கும் மத்ராஸில் படிக்கணும்னா அங்கே போன சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியும், நான் ஒரு நடிகராக ட்ரை பண்ணலான்னு சொல்லி YMC காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நன்னதத்தில் ஒன் இயர் படித்து, அதே மத்ராஸில் கேசரி ஹை ஸ்கூலில் ஏஸ் ஏ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக வேலை பண்ணேன். அப்போ தான் நடிகர் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தெலுங்கில் என்டி ராமராவ் சாரு, தமிழில் சிவாஜி சாரு, MGR சாரு, இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவனெல்லாம் காரில் போகிறது, நான் ஸ்டூடியோவுக்கு போகிறது பார்க்குறது. அப்புறம் ஸ்கூலில் ஒரு வருஷம் வேலை பண்ணதுக்கப்புறம், நீ ரவி நீ மாட்லாடுத்து, நீ மாட்லாடணும் இல்லை, நீ மாட்லாடி ஃபினிஷ் செய். 1 இயர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை வேலை பண்ணதுக்கப்புறம், யோ இந்த ஆள் நம்ம கேஸ்ட்டு கிடையாது அனி ஸ்கூலிலிருந்து எடுத்துட்டாங்க, கேசரிய ஸ்கூல் ஸ்ரீநகர் மெட்ராஸ். அப்புறம் வீடுக்கு போய் அப்பா கிட்ட சொன்னான், டே அங்கேயே ட்ரை பண்ணுறா ஆஸ் எ ஃபில்ம் ஆக்டர் அனி, யாருமே தெரியாது. அண்ணா அப்பா மாதம் மாதத்துக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். என்னடா நம்ம லோயர் மிடில் கிளாஸ் பணம் எங்கேருந்து கொண்டு வருது எப்படி அனி? ஏதோ ஒரு அரிசி, கொஞ்சம் அரிசி அது இது எடுத்துக்கு போய் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் மத்ராஸுக்கு வந்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஃபைனலாக ஒரு கார் ஷெட்டில் இருந்து ரெண்டே ஒரு 2 துணி வாஷ் பண்ணி, செருப்பில்லாமல் சாதம் இல்லாமல், யாராவது ஒரு நாடு சாதம் கொடுப்பாங்களான்னு தெருவு தெருவாக சுற்றி, எத்தனையோ டைரக்டர்ஸ்னு ப்ரொடியூசர்ஸ்னு பார்த்து ஆக்டிங் கொடுங்கன்னு கேட்டேன். கடைசியில் தாசன் நாராயண் ராவ் சார், ஹி ஹாஸ் கிவ் மீ சான்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் சேஞ்ச் மை நேம் ஆஸ் எ மோகன் பாபுன்னு சேஞ்ச் பண்ணாங்க. அவர் தெலுங்கு டைரக்டர், ஒன் ஆஃப் தி டாப் டைரக்டர். அப்புறம் கல்யாணம் ஆச்சு, அவரும் சொன்னார் உடனே கல்யாணம் ஆச்சு. 3 குழந்தை அங்கே படித்தாங்க. தமிழ்நாடு, நான் ஆந்திராவில் பிறந்தவன், சாதம் இல்லாமல் மத்ராஸுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 3 குழந்தை வந்து, நான் திருப்பத்தில் ஒரு ஸ்கூலு கட்டி ராஜ்யசபா வரைக்கும் 1995 நான் பார்லிமெண்ட்டுக்கு போனேன். அதுக்கு என்ன சொன்னான்னா, சாதம் இல்லாமே வந்தேன்னா இதுக்கு ஒரு பால் கொடுத்தாச்சு தமிழ் தாய், தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். எப்பவுமே சொல்லுவேன் நானும், தமிழ் தாய் தமிழ் தாய், எனக்கு தாய் பால் கொடுத்தாச்சுன்னு சொல்லி ஐ சே ப்ரவுட்லி.
அதுதான் மோகன் பாபு ஹிஸ்டரி. அப்புறம் இந்த நாள் வரும், இந்த மாதிரி நான் வந்து பேசணும் நான் நினைக்கல. தமிழ் எனக்கு நல்லா தெரியாது, தெலுங்குன்னா 2 hours 3 hours பேசுவேன். பட் தெலுங்கு வாழ சாலமந்தி ஆனாரு, வாழக்கு கூட நான் ஹிருதயபூர்வக நமஸ்காரம். கருணாநிதி காரணி, கலைஞர் கருணாநிதி காரணி 4 times நான் மீட் பண்ணேன். ஒரு வாட்டி வைஎம்சி காலேஜில் படிக்கும்போது அவர் எலெக்ஷன் கேம்பெயின் இங்கே சைதாப்பேட்டில், கருணாநிதி சார் கிரேட் மேன் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்டி ராமராவ் சார் கல்யாணத்துக்கு, ஃபேமிலி கல்யாணத்தில் நான் தான் இவன் ஏர்போர்ட்டுந்து கொண்டு போய் என்டி ராமராவ் சார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனேன். 3rd time இன் 100 days ஃபங்க்ஷனுக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். ஐ ஹவ் டேக்கன் ஷீல்டு. அப்புறம் மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நடிகர் சங்கம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. 4 வாட்டி அவரை மீட் பண்ணாச்சு. அப்போ சொன்னால் அவர்னு நானும் நேரடியாக பேசுவேன், பயப்பட தேவையில்லை, எதுக்கு பயப்படணும். வந்தாச்சு, ஸ்டேஜு மேலே சார் இருக்காங்க. சொன்னேன், சார் நீங்கள் கலைஞர் கருணாநிதினு சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கீங்க சார் நீங்கள், நானே பொண்ணாக இருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் சார்னு சொன்னேன். எல்லாருமே ஷாக். ஏன்னா யார் நீ எப்படி பேசுவார், என்ன தப்பு பேசுனேன், சச் எ பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி, சச் எ கிரேட் மேன், நீங்களெல்லாம் லக்கி. இந்த தமிழ் மடில் தமிழ் என்ன தலைவர் தெய்வத்ரு ஐயா கலைஞர் அவர்களை பற்றி இந்த நேரத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கே. ஆனால் அவர் பற்றி சொல்ல வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னமோ வந்துச்சு. இதுக்குள்ள ஒரு ஃபோன் கால், மை ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் லாங் ரிலேஷன் மிஸ்டர் ராஜேந்திரன் ஃப்ரம் திருவள்ளூர், சார் தளபதி சார் கேட்க சொல்கிறாங்க, நீங்கள் வர்றீங்களான்னு சொல்லி. தளபதி சாருன்னா ஐ நோ ஹிம், பட் அவர் இன்னும் பேசினவன், அவர் பேசாமல் நானே இப்படி வருது நான் யோசனை பண்ணேன். பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னார். சார் அவர் கூப்பிடுறது எதுக்கு, அப்பாக்காக கல்யாணத்துக்குன்னா பர்சனலாக கூப்பிடலாம், இந்த விஷயத்துக்கு தெரிஞ்சால் போதும்னு சொல்லி ஓகேன்னு சொன்னேன். இன்றைக்கி மத்தியானம் ஒரு சங்கடனம் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கே இருக்கார் துரை முருகன் சார், நம்ம டிஸ்ட்ரிக் பக்கத்தில் தான். இவர் பேசினார் ராஜேந்திரன், சார் மோகன் பாபு சார் நானும் வர்றேன்னு சொன்னாரா, அப்புறம் நான் வர முடியாது எனக்கு தலைவலி பேக் பெயினும் நான் வர முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபோன் கூடியான்னு கேட்டேன். சார் உடனே பரப்பட வாங்க சார், வந்துடுறேன்னு சொல்லி டேப்லெட் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு கண்டுவா இது பண்ணி, எனக்காக இவ்வளோ தூரம் வந்தார் சார், ஹேட்ஸ் அப் டு யூ சார், தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வே யூ கேம். நான் நடிகாக இருந்த காலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிக சிறப்பாக இருந்தது. அன்றும் இருந்த அரசியல் தலைவர்கள் எங்களை போன்று பிற மாநிலக்காரர்களுக்கும் மிகுந்த மரியாதை அளித்தனர். ஒரு ராஜாஜி அவர்கள், ஒரு காமராஜ் அவர்கள், ஒரு பெரியார் அவர்கள், ஒரு அண்ணா அவர்கள் வரிசையில் நாங்கள் மதிக்கும் மற்றவர் மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள். எனக்கும் மனதளவில் மிகவும் பிடித்த தலைவர் கலைஞர் கருணாநிதி சார். 1924 நம் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியா நாட்டின் தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் ஆகிறார். அதே ஆண்டுதான் தமிழ்நாட்டின் கட்சிக்கென்று நம் கலைஞர் பிறந்தார். ஒரு தேச தந்தை நம்ம நாட்டுக்கு தலைவர் ஆகிறார். அதே ஆண்டில் நமக்கு எல்லாம் ஒரு தமிழ் தந்தை பிறந்திருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அது நம்ம அதிர்ஷ்டம். ஆனால் காலம் அறவை நமக்கு தந்தது. ஒரு பத்திரிகை ஆசிரியராக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு புரட்சி போராளியாக,
ஒரு அரசியல் பேச்சாளராக, ஒரு எம்எல்ஏவாக, ஒரு மந்திரியாக, தமிழக முதல் அமைச்சராக, தமிழுக்கே பாதுகாவலராக நம்ம கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி சார். நம்ம கலைஞர் நமக்கே அடையாளம் காட்டியது. அவருடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை பரிமாணங்களிலும் வரலாறு தான் கலைஞர். அதிலும் நான் திரைத்துறையை சேர்ந்தவன் என்பதால் இன்னும் ஈனுபாடு சற்று அதிகம். அவர் திரையில் எழுதிய வசனங்கள் யாவும் மறக்க முடியுமா? அதை அடிக்க முடியுமா? ஒரு நடிகர் தலத்திற்கு பராசக்தியும் மனோகராவும், ஒரு மக்கள் தலகத்திற்கு மந்திரகுமாரையும், மலை கல்லுடும் மக்களின் புணர்ச்சியை தூண்டி எழுப்பி வசனங்கள் எத்தனையோ எத்தனையோ. இந்த அதிருஷ்டம் எனக்கு கிடைக்கல. அவர் வசனங்கள் நான் பேசினேனே ஒரு ஆசை இருந்தது. அந்த இந்த லைஃபுக்கு எல்லாமே போச்சு. அது மை பேட் லக். இங்கே சிவாஜி சார் சார் பற்றி சொல்லணும். எனக்கு தமிழ்நாடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழ் மக்களுக்கு சிவாஜி சார் தான். அவர் ஓன் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சிவாஜி கணேசன் சார். நான் அப்பான்னு கூப்பிடுவேன். அவர் இன்னும் ரவுடி சித்தப்பான்னு கூப்பிட்டுருந்தார். பாபாய் பாபாய்னு தெரியும், பிரபுவுக்கு தெரியும். மை லவ்லி ஃபேமிலி சிவாஜி ஃபேமிலி. அதே மாதிரி எம்ஜிஆர் சார்னு ரெண்டு வார்த்தை நான் பார்த்தாச்சு. என்டி ராமராவ் சாரோட அவ்வளோதான். பட் டூ பர்சன்ஸ் கிரேட் ஆக்டர்ஸ். அவருக்கு ஹிருதயபூர்வமாக வணக்கம். என்னை பொறுத்திருக்கும் ஐயா கலைஞரோட மு கருணாநிதிங்கிற பேருக்குள்ள ஒரு மிக பெரிய விஷயமே அடங்கியிருக்கும். மு என்றால் முன் உதாரணம், மு என்றால் முன் உதாரணம், க என்றால் கருணை, ரு என்றால் ருத்ரம், நா என்றால் நாஸ்திகம், நீ என்றால் நிதானம், தி என்றால் திராவிடம். அதுதான் தி கிரேட் கலைஞர் கருணாநிதி. குருவாட்டு இதுக்கு டைலாக் சொன்னவன ரொம்ப இஷ்டம். பட் இது உண்மை. ஒரு தெலுங்குக்கார் அதர் ஸ்டேட், அதான் சொல்ல போறேன், அதர் ஸ்டேட், அதர் ஸ்டேட், ஒரு கிரேட் என்டி ராமராவுக்கு ஓன் பிரதர் மாதிரி. அந்த ஸ்டேட்ல இருந்து இங்கு எதுக்கும் வந்து பேசுறதுக்கு மிஸ்டர் தளபதி, இஃப் ஹி பிகம்ஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஐ விஷ் யூ ஆர் கோயிங் டு பிகம் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் டீம், த வண்டர்ஃபுல் டீம் ரைட் அண்ட் லெஃப்ட். நாட் எவ்ரி டே இஸ் சம் அதர்ஸ். த டே வில் கம் அண்ட் நைட் வில் கம். த டே வில் கம் ஃபார் யூ, யுவர் ஃபாதர் இஸ் கோயிங் டு பிளெஸ் ஃபார் யூ டு பிகம் எ சீஃப் மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு. சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் பணம் கொடுக்கல. அவரு பிளெஸ்ஸிங்காக நான் வந்தேன். கலைஞர் கருணாநிதி சாரோட பிளெஸ்ஸிங்காக நான் வந்தேன். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு, பட் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். அவர்னே வாப்பா வரனால தளபதி, ப்ளீஸ் கம் டு மை இன்ஸ்டிடியூஷன்ஸ். எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்கேன், ப்ளீஸ் கம் அண்ட் பிளெஸ் அண்ட் கேட்குவேன். தவிர ஐ வோன்ட் ஆஸ்க் எனி திங். ஐ லவ் தட் ஃபேமிலி. த டோட்டலாக ஒன்றுமாக இருந்து தே மஸ்ட் வின் த ரேஸ், வின் த ரேஸ் அண்ட் வின் த ரேஸ். மு என்றால் முன் உதாரணம், க என்றால் கருணை, ரு என்றால் ருத்ரம், நா என்றால் நாஸ்திகம், நீ என்றால் நிதானம், தி என்றால் திராவிடம். அதுதான் தி கிரேட் மேன் கலைஞர் கருணாநிதி. அழிஞ்சர் அறிஞர் அண்ணாவின் வழி நடந்த அவரை காட்டிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை கடைசி வரையிலும்
கரசி கடைசி வரையிலும் கட்டுக்கோப்பாக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தாங்கி பிடித்த நல்ல மேமிக்க தலைவர் தி கிரேட் மேன் கலைஞர் கருணாநிதி. மறைந்த அண்ணாவின் இதய நல்லா கேட்கணும். இது நான் சொல்ல போகிற விஷயம், இட் இஸ் நாட் ஆர்டினரி திங். மறைந்த அண்ணாவின் இதயத்தில் இருந்தவர் இன்று அவருடன் மயானத்திலும் இணைந்திருக்கிறார். எப்படி? அன்று சமூக நீதிக்காக ஒன்றிணைந்த இரு பெரும் தலைவர்களும் இன்று சமாதியிலும் ஒன்றிணைந்து இருக்கின்றவர். பாருங்க, தி கிரேட் மேன் அண்ணாதுரை சார், அங்கேயே இவருக்கு இடம் கொடுக்கணும்னு கேட்டால் த ப்ராப்ளம்ஸ் வரும். பாருங்க, நல்ல சபை நடக்கும்போது அங்கே என்னமோ சண்டை, எங்கேயுமே இடத்துல ஷேடோலோ த எனிமி வில் பி தேர் ஆலோஸ் த ஃபாலோ. சும்மா ஏதோ ஒன்று ஒன்று, என்னடா தி கிரேட் மேன் 10 பேர் வந்திருக்காங்க பேசுகிறாங்க பேச போகிறாங்க, நம்ம நல்லா கேட்டுட்டேன். ட்ரூத் ஐ டோல் யூ, உண்மை நான் பேசினேன். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை தெரியாது. அதுக்கு தான் ஒன்ஸ் மோர் வாட் இஸ் மீன் பை கலைஞர் கருணாநிதினு சொல்கிறதுக்கு ஒன்ஸ் மோர்னு சொன்னாங்க. இந்த விஷயம் என்னன்னா, அண்ணாதுரை சார் சமாதங்கே அவர்களது, கருணாநிதி அவர்களது எங்கேயுமே அங்கே வேண்டான்னு சொன்னாங்க. என்ன அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னது தெரியுமா? அவருடைய முட்டாளங்க அவர் இன்னும் மனதில் இருக்காங்களா? மனசுலோ இன்னும் ஹிருதயத்தில் இருக்காங்கடா, வாங்கடா கூப்பிட்டு வந்து இங்கே பக்கத்தில் வைக்குங்கடா அனு சொல்லி பக்கத்தில் வச்சாங்க. எங்கே இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றுதா. எப்படி உப்பையும் கடலையும் பிரிக்க முடியாதோ அது போல அண்ணாவையும் கலைஞரையும் பிரிக்கவே முடியாது. சார் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா நிஜமான சந்தோஷம் இல்லை. இப்படி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன், ஆல் டாப் லீடர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ், இன்னும் குலி மிஸ்டர் பாலு அண்ட் தி கிரேட் மேன். நம்ம ஊர் பக்கத்தில் கூப்பிட்டு வந்துடுறது சொன்னாச்சில்ல, துரைமுருகன் சார், எல்லாரும் இருக்காங்க. கனிமொழி சிஸ்டர் அண்ட் ஆல் யுவர் ஃபேமிலி, தயானந்த மோகன் ராஜா அண்ட் ஆல் எவ்ரிபடி, ஆல் குட் லீடர்ஸ் ஆர் தேர் ஃபார் யூ. சும்மா வந்து இதை சொல்ல போகிறதில்லை. என் டி ராமராவ் சாரு ஒரு வார்த்தை சொன்னார், நான் ரெண்டு பேர் ஒரே தள்ளிக்கு இல்லைனும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொன்னார். பற்றி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம், டிஃபீட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது நான் படம் எடுத்த வேணும், மேஜர் சந்திரகாந்த்னு சொல்லி. யோ, அவர் சீஃப் மினிஸ்டர்னு ஹெல்ப் பண்ணலையே, இப்போ ஒன்றும் இல்லையே, அந்த பார்ட்டியே வர்றாதே, நீ ஏன் படம் எடுக்கிறேன்னு. நான் படம் எடுக்கிறானோ என்னமோ, ஒன்று கேட்டு தானே நான் எடுக்கணும், ஒன்று கேட்டு தானே நான் சாப்பிடணும், வாய் மூடுங்கடா அனுசரி. நான் படம் எடுத்தேன். எவ்ரிடே ஐ யூஸ் டு டெல் அண்ணா, நீங்கள் யூ ஆர் கோயிங் டு பிகம் ஏ சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார், இது ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சார். அதே மாதிரி ஐ விஷ் யூ, ஐ ப்ரே ஆல் மைட்டிஸ், எல்லா கடவுளையும் நீ வேண்டிக்கிறேன், உங்கள் அப்பா தி கிரேட் மேன் கருணாநிதி சார் எப்படி என்ன நல்ல விஷயங்கள் பேசினாரோ, ரீசன்ட்லி தி டிரான்ஸ்லேஷன் இஸ் கோயிங் ஆன் இன் தெலுங்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள், ஒரு வார்த்தை சொன்னார், தமிழில் கரெக்டாக சொல்ல முடியாது, பட் எனிவே, ஒரு தாய் பால் இல்லாமல், பால் பையனுக்கு கொடுக்காம பால் இல்லாமல் தொடுக்குது, ஐயோ பால் இல்லையே பால் இல்லையேன்னு. சில பேர் அந்த பால் எடுத்துக்கு போய் கல்லு மேல போடுறாங்களே, என்னடா இந்த உலகத்துக்கு எப்படா எப்போ கண்ணு தெரியும்னு கேட்டார் அவர். அதே மாதிரிக்கு வீடுக்கு முன்னாடி நம்ம சாணி வச்சு பொட்டு பூ வைப்பாங்க, என்னடா வீடுக்கு முன்னாடி சாணி கொண்டு இதெல்லாம் விற்கிறீங்களே, வேளங்கள் த பூர் பீப்புள், இது என்ன கொடுக்கணுமோ அது யோசனை பண்ணுங்கடான்னு சொன்னாங்க. அது கை தட்ட மாட்டீங்களா? அப்பன்னா அவர் மக்களை ஹிருதயத்தில் இருக்கார். அந்த மாதிரி நீங்கள் மக்களை ஹிருதயத்தில் இருந்து
இந்த தமிழ்நாடுக்கு முதலமைச்சராக நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.